எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் எஜுகேஷன் புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிந்தி ஃபஸ்ட் லெசனை பார்க்க போகிறோம் இன்னைக்கு கவி கா சுனாவ் லெசனை பார்க்க போகிறோம் கவி அப்படின்னா கவிஞர் சுனாவ் அப்படின்னா சூஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது ஒரு கவிஞரை செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் சாந்த் அவுர் சூரஜ் கே பிரிய மஹாராஜ்னே அப்னே நௌஜவான் மந்திரி சே கஹா

மற்றும் அந்த எல்லா கவிதைகளையும் அந்த சொற்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது மற்றும் அந்த எல்லா கவிதைகளையும் ரசனை மிகுந்திருந்தது மகர் உண்மே சர்வசிரேஷ்டல யார் சிறந்தவர்கள்

ஏக் ஹசார் ஏக் கவியோம்கே நாம் லிக்கே நாலாவது நாளில் ஒரு பேப்பர்ல கோல்டன் கலரில் ஆயிரத்தி ஒரு கவிஞர்களுடைய பேரையும் எழுதி மஹராஜுக்கு சேவாமே உபஸ்தித் கர்தி இந்த கடிதத்தை மகாராஜாவுடைய பார்வைக்கு கொண்டு போனாரு மகாராஜு கோ ஹைரானி ஹுயி இந்த லிஸ்ட பார்த்ததுமே மகாராஜாவுக்கு ஒரே சர்பிரைஸ் ஆயிடுச்சு சொல்ப கவினது இவங்க எல்லார கவிஞர்களா மந்த மந்திரி அடக்கமா தலைக்கு நெஞ்சி மெதுவா பதில் சொன்னாங்க தயார்கி ஹ

அப்படின்னா என்னால் செலக்ட் பண்ணவே முடியல மஹராஜினே கை கண்டே விசாரிக்கியா அவர் அஞ்ஞாதி மகாராஜா ரொம்ப மணி நேரம் யோசிச்சு அதுக்கப்புறமா ஆர்டர் போடுறாங்க இன் சப்கோ கைது கருதோ இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க இன்சே கோலவாவோ கோலு அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா செக்கு மாட்டை வச்சு அரைப்பாங்க இல்லையா அந்த செக்கு அந்த க்ரஷர்னு அர்த்தம் அந்த செக்குல அரைக்கிறதுக்கு இவங்களை நடக்க விடுங்க ஆர் ஹுக்ம தோ கி அப்சே சே ஜோ ஆத்மி கவிதா கரேகா அண்டு ஆர்டர் போடுறாங்க இன்னிலேந்து யாராவது கவிதை எழுதினாங்கன்னா உஸ்கி கோட் மார்மார்கர் ஜான் நிகால்லி ஜாயேகி அவங்க அடிச்சே கொல்லப்படுவாங்க மந்திரினே ஆங்காக்கா பாலங்கியா

அந்த பொயட்ஸை கைது பண்ணி வச்சுருக்கிற ஜெயிலுக்கு போய் அவங்கள பார்க்குறாரு ஆர் உன் சப் கி தலாஷே கி அங்கே தி அந்த கவிஞர்கள் ஏதாவது கவிதைகள் எழுதி மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத தேட சொல்லி மகாராஜா வந்து ஆர்டர் போடுறாங்க ஏக் ஹஜார் ஏக் கவியோம் மேசே ஏக்ஸோ ஏக் ஐசே நிகிலே ஜின்ஹோனே பந்தி கிருஹ கி கடி யாத்னாவோம் கே பீச்

யாத்தனாவோம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னா கஷ்டமான நேரத்தில் அர்த்தம் யாத்தனாவோம் கே பீச் மே ரகே ஹுயே பி அந்த கஷ்டமான சமயத்தின் மத்தியில் கே சமய ஜாக் ஜாக்கர் நைட்டு நேரங்களில் முழிச்சிருந்து பகர்தாரோம் சே சுப் சுப்கர் கவிதா கீதி பகர்தாரோம் அப்படின்னா வாட்ச்மேன் சுப் 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 அப்படின்னா மறைஞ்சிருந்து கவிதா கீத்தீனா கவிதை எழுதுறது ஸோ வாட்ச்மேனுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து அவங்க வந்து கவிதைகள் எழுதினாங்க உன் ஹோனே யஹ்ன சோச்சா கீ அகர் மஹராஜு கோ உன்கே இஸ் அபராது கா பத்தா லகையா அவங்க செஞ்ச குற்றம் மஹாராஜாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா தோ உன்கா குரோத் ஜாகுடேகா அவங்களுடைய கோபம் வந்து ஜாஸ்தியாகும் அதாவது கவிஞர்கள் மறைஞ்சிருந்து கவிதை எழுதினதை மகாராஜாவுக்கு தெரிய வந்துச்சுனா மகாராஜாவுடைய கோபம் வந்து ஜாஸ்தியாகும் மற்றும் இந்த அரசாங்கத்துடைய பலமான அதிகாரமிக்க அந்த மகாராஜா வந்து நம்மளை அடிச்சே கொண்டுடுவாங்க மகாராஜினே மந்திரிசே கஹா மஹராஜா வந்து மந்திரி கிட்ட சொல்றாரு தும்னே தேகா நீ பாத்தியா ஏ நவ் சௌ ஆத்மி கவிநாத்தே இந்த தொள்ளாயிரம் பேர் கவிஞர்கள் கிடையாது நாம் கே பூகே அவங்க வெறும் பேருக்கு மட்டும் கவிஞர்கள் இன்கோ சே மஹினே கி தன்காக தன்கானா சம்பளம் இவங்களுக்கு ஆறு உண்டான சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்க

ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மகாராஜா வந்து அவருடைய மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நூற்றி ஒரு கவிஞர்கள் இருக்கிற அந்த அரண்மனைக்கு போகிறாங்க ஆர் உன் சப்கோ அப்னே சாம்னே புலாக்கர் போலே மற்றும் அந்த நூற்றி ஒரு கவிஞர்களையும் தனக்கு முன்னால் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மகாராஜா சொன்னார் தும் நீங்கள் எல்லாரும் இந்த கடந்த ஆறு மாதமாக என்ன எழுதுனீங்க हम सुनना चाहते हैं नांगाद केकनो एक सो एक आरामदासों में से सिर्फ एक ऐसा था जिसने अपने मन के उद्गारों को शब्दों में बांधा था நூத்தி ஒரு பேர் இந்த மாதிரி சொகுசா ரெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா அவங்கள ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னுடைய மனசுல இருந்து இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அழகா நீட்டா வார்த்தைகள்ல வடிவமைச்சிருந்தார் தூசரே மௌஜ் மஸ்தி கர்த்தே தேரும் ஜாலியா சொகுசா இருந்தாங்க அவரு தனியா தனிமையில உக்காந்து சொந்தமா அவருடைய கவிதைகளை படிப்பாரு சந்தோஷமா இருப்பாரு மஹராஜ்னே அப்பே நவ்ஜவான் மந்திரிசே க மஹராஜா வந்து அவருடைய

புரி ஹாலத் மோசமான நிலை இவங்க எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிருக்கிறப்போ அவங்களுடைய மோசமான நிலையை நினச்சி அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க உஸ் சமய இன்ஹோனே கவிதா எங் லிக்கி அந்த மாதிரி நேரத்தில் இவங்க எல்லாரும் கவிதைகள் எழுதுனாங்க அவர் உஸ்மே அப்னே பாக்ய கே அந்தரே ரோனா ரோயா மற்றும் அவங்க வந்து அவங்களுடைய இருளான வாழ்க்கையை இருளான இந்த விதியை நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க மகர் எப்போ அவங்களுடைய வாழ்க்கை அந்த கடிகாரம் வந்து கடந்து போனிச்சோ பூல்கையே அப்போவே அவங்களுடைய அந்த கற்பனை கலையை வந்து அவங்க மறந்துட்டாங்க சோகமான நாட்களின் கவிஞர்கள் சமயக்கே கலாக்கர் நகி சந்தோஷமான நாட்களின் கலைஞர்கள் அல்ல இன்கோ மகள் சே நிகால்தோ இவங்களை அரண்மனையிலேருந்து வெளியில் அனுப்புங்க இஸ்கே பாத் மகராஜ் நே உஸ் சாது ஸ்வபாவ் அதுக்கப்புறம் அந்த மகாராஜா வந்து அந்த சாதுவான சுபாவத்தை கொண்ட மனிதரை பேப்பரவா ஆத்மிக்கு தரப் இஷாரா கற்கே கா கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக இருக்கிற அந்த மனிதரை சுட்டிக்காட்டி சொல்கிறாரு ஏ சச்சா கவி ஹே இவர் ஒரு உண்மையான கவிஞர் ஜிஸ்கேலியே துக்க அவுர் சுக தோனோம் ஏக் சமான் ஹே இவருக்கு துக்கமும் சுகமும் ரெண்டுமே சமமானதுதான் ஏ து கீ ராத் மேபி கவிதா கர்த்தா ஹே இவர் துக்கமான ராத்திரியில் கூட கவிதைகள் எழுதினாரு ஏ、ஏ, கர்த்தா கவிதைகள் இவர் மரணத்தின் இருண்ட பாதையிலும் கவிதை எழுதுவார் ஜீவன் கி சுந்தர் மேபி கவிதா கர்த்தா இவர்கள் வாழ்க்கையின் அழகான பள்ளத்தாக்குகளிலும் கவிதைகள் எழுதுவர் யஹ் இஸ்கா ஸ்வபாவ் ஹே இதுதான் இவருடைய மனநிலை யஹ் இஸ்கா ஜீவன் ஹே இந்த கவிதை தான் அவருடைய வாழ்க்கையே யஹ் கவிதா கியே பினா ரஹ் நகி சக்தா இவரால் கவிதை இல்லாமல் வாழ முடியாது யஹ் சச்சா கவி ஹே இவர் ஒரு உண்மையான கவிஞர் ஹம்னே இசே ஆத்சே அப்னா தர்பாரி கவி நியத்கியா இவரை இன்னையிலேருந்து நம்மளுடைய தர்பாருடைய கவிஞராக நியமிக்கிறோம் ஹம் இசே மூஹ் மாங்கி தன்கா தேங்கே இவர் நேருக்கு நேராக என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுப்போம் இஸ்கா காம் கேவல் இத்னா ஹே இவரோட வேலை இது மட்டும்தான் கி ஹமே ஹர் ரோஜ் தர்பார் மே ஆக்கர் ஏக் தோஹா சுனா ஜாயாக்கரே அந்த வேலை என்னென்னா டெய்லி இவர் தர்பாருக்கு வந்து ஒரு ஜோடி கவிதைகளை சொல்லணும் கவினே தர்பார் மே ஜாக்கர் மகாராஜுக்கோ ஏக்கு தின் தோஹா சுனாயா அந்த கவிஞர் தர்பாருக்கு வந்து மகாராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு ஜோடி கவிதை சொன்னார் தூசரே தின் தோஹா சுனாயா மறுநாளும் ரெண்டு கவிதைகள் சொன்னார் தீசரே தின் தோஹா சுனாயா மூணாவது நாளும் ரெண்டு கவிதைகள் சொன்னார் நாலாவது அந்த கவிஞர் என்கிட்ட இந்த மாதிரியான கவிதைகள் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பினார் மே கா கவி ஹூ நான் நான் கவிஞன் கிசி கி குலாம் நஹி யாருடைய அடிமையும் கிடையாது நோஜவான் மந்திரினே இளைய மந்திரி சொல்றாரு அபாகிய இந்த மனுஷன் எவ்வளவு துரதிருஷ்டமானவர் மகர் மகாராஜனே கனா மகாராஜா சொன்னாரு அபாகிய நகி இல்ல இவரு துரதிருஷ்டமானவர் இல்ல யவி கவிஞர் யஹ் ஆசாது இவரு சுதந்திரமானவர்

இப்போ அந்த இளம் மந்திரியின் கண்கள் திறந்தன அதாவது அந்த இளம் மந்திரிக்கும் இப்போ இதை பத்தி நல்லா புரிஞ்சுது இதோட இந்த பாடம் முடியுது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்